ஆலயத்துக்கு முன்னாடி 25 மீட்டர் கூட கிடையாது. ஒரு சாராய கடையை இந்த அதிமுக அரசு டாஸ்மாக் கடையை இங்கே வச்சுருந்தாங்க. நாங்களும் எவ்வளவோ போராடினாங்க. இந்த தொகுதிக்கு அமைச்சர் செல்லூர் ராஜ், அதிமுகவின் அமைச்சர் செல்லூர் ராஜ், அவரோட எத்தனையோ முறை நாங்களும் மனு கொடுத்தோம். இதே கோயில்கிட்ட வந்து நிற்பார் அவர், பலமுறை வந்து ஓட்டு கட்டி வருவார். ஓட்டு கட்டி வரும்போது அப்பையும் சொல்லுவோம், அவருக்கு 90 கொடுப்போம், அதே நேரத்தில் இந்த டாஸ்மாக் எடுக்க சொல்லுவோம். சரின்னு கேட்டு போகிற இது வரைக்கும் எடுத்ததே கிடையாது. வார்டு கவுன்சிலர் ஏடிஎம்கே, மதுரை மாநகர மேயர் ஏடிஎம்கே, அந்த நம்ம பகுதிக்கு உள்ள எம்எல்ஏ ஏடிஎம்கே, இந்த பகுதிக்கு அவர் தான் அமைச்சரும் கூட. இத்தனை பதவிகள் இருந்தும் நமது பகுதிக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை. அந்த நேரத்தில் கம்யூனிஸ்ட் தோழர்கள், இங்கே உள்ள பகுதியில் உள்ள டிவைஎஃப்ஐ தோழர்கள், மற்ற கம்யூனிஸ்ட்கள், சிபிஎம் தோழர்கள் அனைவரும் சேர்ந்து ஒருமித்த கருத்தோடு எல்லாரும் சேர்ந்து பொதுமக்களும் சேர்ந்து பொதுமக்கள்கிட்ட எல்லார்த்தையும் கையெழுத்து வாங்கி கடும் முயற்சி எடுத்து இந்த டாஸ்மாக் கடையை அகற்றக்கு பாடுபட்டாங்க. கடையை இப்போ தான் எடுத்திருக்காங்க. இந்த வெங்கடேசன் அவர்களை வெற்றி பெற செய்தால் நாம் எல்லோரும் சேர்ந்து, இந்த பகுதி மக்களும் நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த வெங்கடேசன் அவர்களை வெற்றி பெற செய்தால் நமது பகுதிக்கு நல்லது கிடைக்கும் என்று இந்த அருள்மிகு சிவசக்தி விநாயகர் ஆலயத்தின் சார்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.